செம்மையா பண்ணிக்கிறாரு, ரொம்ப சூப்பரா இருக்கு, பேச்செல்லாம் நல்லா இருக்கு, ஸ்டைல் நல்லா இருக்கு, அவர் டிரெஸ்ஸிங் எல்லாம் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். இந்த மாதிரி ஒரு சுசுப்பா அவரு நடிச்சிருக்காரு, இந்த வயசுல எல்லாம் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு, மியூசிக்லாம் நல்லா இருக்கு, இசையெல்லாம் நல்லா இருக்கு, பாட்டு சூப்பரா இருக்கு, அவர் நடந்து வர மாதிரி பாட்டு கொடுக்குற மியூசிக்லாம் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, எங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணேன், இன்னொரு வாட்டி பாப்பா அந்த படத்தை. ஆமாங்க. தலைவர் படம் பண்ணிருக்காரு, அது எல்லாமே அமிதாப் பச்சன் பயங்கரமா பண்ணிருக்காரு. நாங்களாம் வந்து தலைவரோட பயங்கரமான ஃபேன் சின்ன வயசுல இருந்து, அது அமிதாப் பச்சன் நாங்க பாத்துருக்கோம். நாங்க வந்து நார்த் இந்தியால இருந்து வந்திருக்கனால. டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா நான் இது முன்னாடி வந்து ரொம்ப சீரியஸா ஒரு வில்லன் வில்லிசம் பார்த்தோம். இதுல வந்து அவருக்கு ஒரு பையன் இருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த படத்துல, அந்த மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க. ராணா ஓகே, ஒரு சிம்பிளா தான் வராரு. ஓகே, மஞ்சு வாரியர் தெரியுமா? மஞ்சு வாரியர் அவங்க தலைவருக்கு அவங்களுக்கு மேட்ச் கரெக்ட் ஆகுதுங்களா? நல்லா இருக்கு படம் சூப்பரா. தலைவர் பாக்குறதுக்காக வரலாம். எத்தனை வருஷம் பார்க்க போறோம் தெரியாது, அதனால கண்டிப்பா வந்து பார்க்கணும் தலைவர். ரஜினி செமையா பண்ணிருக்காரு. அவரோட ரோல் வந்து ஆப்டா பண்ணிருக்காரு, அவர் என்ன கேரக்டரா பண்ணணும் நினைச்சாரோ அத சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஒரு ஆக்டரா வந்து அவரு நல்லா பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாரு. தெரிஞ்சிடுச்சு. அதனாலதான் செகண்ட் ஹாஃப் லெந்தா இருக்கு, லேகா இருக்குன்ற.